வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கோதம் 1-4 சீசன் வர பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க 1-4 வர ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. அப்போ தான் 5th சீசன் புரியும். வாங்க 5th சீசனுக்குள்ளே போகலாம். 87 நாள் கழிச்சு 5th சீசன் ஸ்டார்டிங்கில் பென் குயின் பெரிய டான் ஆகிறான். வெப்பன் சப்ளை, வெப்பன் ஸ்டோரேஜ், கன்னு புல்லட்டுன்னு குமிச்சு வைக்கிறான். புல்லட்டு கன்னுன்ட்டு உற்பத்தியும் பண்ணுறான். பார்ப்பரா, தபிதா, எட்டு மூணு பேர் உயிரோடு தான் இருக்காங்க. அது எப்படின்ட்டு தான் தெரியலை. ஜோர்னத்தான் ஒருத்தனை அடிச்சு போட்டு சிலுவையில அரைஞ்சி வைக்கிறான். கேட்ட ப்ரூஸ் ஹாஸ்பிட்டல்ல பாக்க போவான். உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்ட்டு சொல்றாங்கன்ட்டு சொல்ல என்னமோ பண்ணுங்கன்ட்டு சொல்லி அழுதா. அவன் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், அவன் கூடவே இருப்பேன்ட்டு ப்ரூஸ் சொல்றான். பார்ப்பரா ஆள்ல ஒருத்தன் பென்குயின் ஏ கிரேட் புல்லட் தயாரிக்கிறான், அதுவும் அதிகமான்ட்டு சொல்றான். தபிதாவும் பார்ப்பரா பென்குயினை எப்படியாவது கொல்லணும்ட்டு பிளான் போடுறாங்க. தபிதா அவன் புல்லட்டை எடுத்து கன்ல லோட் பண்றான். ஜோர்னத்தான் ஒரு ஜிசிபிடி மேல ஸ்ப்ரே பண்ணி பயம் காட்டி கதவை திறக்க வைக்கிறான். அவன் டீம்ல எல்லாருமே உள்ள கூட்டிட்டு வரான். வந்து ஸ்டேஷன் மெயின் லைனா ஆஃப் பண்றான். கார்டன் யாரோ தான் இதை பண்ணிப்பாங்கன்ட்டு பாக்க போவான். அங்க ஜோர்னத்தன் ஆளுங்க வந்து கார்டன் கூட ஃபைட் பண்றாங்க. கார்டன் ஒரு வழி அவனை கொல்றான். ஹார்வியன் டீமும் உள்ள வந்து எல்லாருமே விரட்டி விடுறாங்க. இன்னொரு பிளேஸ்ல ஜோர்னத்தன் ஆள் லேபுக்கு வந்திருப்பான். ப்ரூஸ் நைட் கிளாஸ் போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. பென் குயின் கட்டக்கால ஒரு வழியா சரி பண்றான். ப்ரூஸோட டிஃபென்ஸ் ஜாப் காப்பர்லாம் கோதம் சிட்டி கிட்ட வருது. பென்குயின் மாடியில இருந்து ஸ்னைப்பர் வச்சு சோப்பரை ஷூட் பண்றான். ப்ரூஸ், ஜிசிபிடி எல்லாருமே சோப்பரை போய் பாக்குறாங்க. அங்க பென்குயின் வந்து அங்க இருக்கவங்கள அடிச்சு போடுறான். கார்டன் உள்ள வாரான். அப்ப தவித்தா அம்ப வச்சு சொருக்கு சொருக்குன்னு அம்ப இறக்குறா. லாஸ்டா ஆசோல்ட பிடிச்சு புச்ச கொண்ட உன்ன விட மாட்டேன்ட்டு சொல்லிட்டு சுடுறா. புல்லட்டு டம்மி, அவன் சிரிச்சுக்கிட்டு இது என் புல்லட்டு வெண்ணை, இது டம்மின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் நெஞ்சிலேயே குத்துறான். பார்ப்பரா அழுதுகிட்டு ஓடி வந்து எல்லாரையும் ஷூட் பண்றான். அங்க ஜிசிபிடி பார்ப்பரா பென்குயின் ஆளுங்க கன் ஃபைட் நடக்குது. ப்ரூஸ் பென்குயின் கண்டெய்னர்ல இருந்து ஒரு பாக்ஸ் புல்லட் எடுத்துட்டு வரான். அதை வச்சு கார்டன் அவன் காலையே ஷூட் பண்றான். பென்குயின் ஆளுங்க அவனை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு சின்ன பையன் ஸ்டேஷனுக்கு வந்து டவுன் சைடு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வாரேன், என் அண்ணா அக்காவை கொண்டுட்டாங்க, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மயங்கிருதான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவன்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான், பிளீஸ் சீக்கிரமா போய் மீதி இருக்கவங்களை காப்பாத்துங்கன்ட்டு சொல்றான். கார்டன் ஹார்வியும் தேடி போறாங்க. வழியில நிறைய பேர் மாஸ்க் போட்டு அம்பு பெட்ரோல் பாம்ன்ட்டு போடுறாங்க. இந்த கும்பல் கேங் நிறைய பேரை கடத்தி டனல் தொண்டை வைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் எங்களுக்கு குடிக்க தண்ணி தராம சாப்பாடு தராம ஏன் இப்படி கொடுமை பண்றீங்கன்ட்டு கேக்குறான். அவன் மாஸ்கை கலட்டி இந்த சுவாசி உனக்கு பவர் எனர்ஜி எல்லாம் வரும்ன்ட்டு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ண போற டைம்ல கார்டன் ஒரு வழியா வந்துருவான். அந்த கேங் கார்டனை போட பார்க்க ஜிசிபிடி டீம் உள்ள வந்து அந்த கேங்கை சரண்டர் பண்றாங்க. கார்டன் எல்லா குழந்தைங்களும் எங்கன்ட்டு கேட்க அவன் எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்றான். அப்போ உள்ள போய் பாக்குறான், எல்லா பசங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் எங்களை காப்பாத்திட்டீங்கன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. வெளியே ஒருத்தர் நைஸா ஹார்விய போட பார்க்க கார்டன் அவனை போட்டுருதான். ரெண்டு பக்கமும் கன்ஷாட் நடக்கு. குழந்தைங்களை ஒரு ட்ரக்கர்ல அனுப்பிடுவாங்க. ரெண்டு குழந்தைங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. கார்டன் ஒரு வழியா காப்பாத்தி பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு லேடி இருப்பா. கார்டன் ஒரு ரூம்ல ஒரு சின்ன பையனை பிடிச்சி ஏன் பயந்து போய் இருக்கான்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் ஹார்விய ரூம்ல பாக்க போவான். அங்க மனுஷங்க விரல கட் பண்ணி பாடியை எரிச்சிட்டு இருப்பா. ஹார்வி பின்னாடி இருந்து போட பாப்பா. அவன் பயந்து ஜிம் காப்பாத்துன்ட்டு ஓடிடுவான். கார்டன் அந்த சின்ன பையன் ஒரு லேடி என்ன கடத்திட்டா அவ பேயின்ட்டு சொல்லுவான். அப்ப ஹார்வியும் வருவான். அந்த பொடிய ரெண்டு பேரையும் ரூமுக்கு போக சொல்லி டோரை லாக் பண்ணுவான். அங்க லைட் விட்டு விட்டு எரியுது, அதுல அவங்களுக்கு தலை கிறக்குது. அவ ரெண்டு பேரை கொல்ல பார்க்க ஹார்வி ஒரு லைட்டை ஆன் பண்றான். கார்டன் நீ யாருன்ட்டு கேட்க அந்த பொடியனுக்கு அம்மானான்ட்டு சொல்லிட்டு கார்டனை அடிச்சு போட்டுட்டு ஓடிடுவான். கார்டன் அந்த பசங்களை கூட்டிட்டு வெளியே ஓட பார்க்க அந்த கேங் அங்கிருந்து போகாம வந்துருவாங்க. கார்டன் உன் கதை முடிய போகுதுன்ட்டு சொல்லி சூட போக அங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தி வருவா. எனக்கு தான் கார்டன் வேணும்ன்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் கார்டன் ஹாரிய போட பார்க்க பார்ப்பரா ஒரு மிஷின்கன் வண்டியை எடுத்துட்டு வந்து அவ்வளவு பேரை கொண்டு மாஸ் பண்றா. பார்ப்பரா எனக்கு பென்குயின் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு போக மூணு பேரும் பசங்களை ஒரு ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ப்ரூஸ் ஹைவே தேடி ஒரு பிளேஸுக்கு போவான். அங்க நிறைய பேரை கொண்டு வச்சிருப்பான். ஆனா அவளைய மூணு பேர் அடைச்சி வச்சிருப்பாங்க. அவள் லாக்கப்ல இருக்க வரதான் சேஃப், நீ யாரு அவளை பார்க்க வந்திருக்கியான்ட்டு கேட்பாங்க. ஆமா அவட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு கேட்பான். அவங்களும் விடுவாங்க. ப்ரூஸ் அவளை பார்த்து எனக்கு உன் ஹெல்ப் வேணும், கேட் ரொம்ப சீரியஸா இருக்கா ஹாஸ்பிட்டல்ல, உன்னாலதான் காப்பாத்த முடியும், ஏன் கூட வா நான் உன வெளியே கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்லி அவளை கூட்டிட்டு போவான். அவன் அங்க இருக்க மூணு பேரை கொண்டுட்டு அவனை ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போவா. அங்கிருந்து ஒரு குழி தோண்டி ஒரு பழத்தை கொடுப்பா. இதை கூட அவளுக்கு எதுவுமே ஆகாது, நீ பயப்படாம கூடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. ப்ரூஸ் கேட்டை பார்த்து கேட் இதை நீ சாப்பிடுன்னு சொல்லுவான். அவளும் சாப்பிடுவா. திடீர்னு அவளுக்கு வெட்டு வந்துடும் அதை சாப்பிட்டனால. டாக்டர் மயக்க ஊசி போட்டுருவாங்க. மிட் நைட் போல அவ எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருவா.
புரூஸ் ஷாக் ஆகுறான். நீ நடக்க ஆரம்பிச்சிட்டியா மிராக்கிள்னு சொல்றான். அவ ஏற ஸ்மெல் பண்ணி பெட்டரா ஃபீல் பண்றேன்ட்டு சொல்றா. புரூஸ் அவளை ஹக் பண்றா. அவ கண்ணு பச்சை கலர்ல மாறுது. நெக்ஸ்ட் டே கேட் தூங்கிட்டு இருக்கும் போது ஜெர்மியா ஷூட் பண்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மாடிக்கு போறான். அந்த ஹாஸ்டலுக்கு புரூஸும் கேட்டும் போய் பாக்குறாங்க. அவ ஜெர்மியாவ பிடிக்கணும், அவனை கொல்லணும்னு சொல்றான். அவன் உன்னை மறுபடியும் அவ கொல்ல பார்த்துட்டா என்னால தாங்க முடியாது, உன்னை தனியா விட மாட்டேன்ட்டு சொல்ல அவ ஹாப்பியில அவனை கிஸ் பண்றா. அங்க ஒருத்தன் டாக்ஸுன்ல ஜெர்மியா எங்க அண்ணனை கொடூரமா கிழிச்சிட்டான், பாருங்க நீங்க அவனை தேடி போகாதீங்க உங்களை கொன்றுவான்ட்டு சொல்றான். புரூஸும் கேட்ட தேடி போறாங்க. அங்க ஒருத்தனை கழுத்து அறுத்திருப்பான், ஒருத்த கைய கட்டி போட்டிருப்பாங்க. புரூஸ் காப்பாத்த போக கேட் அதை தடுத்துட்டு போகாத கீழே குனின்ட்டு சொல்றான். அப்போ அவன் மேல வச்ச பாம் வெடிக்கு. பின்னாடி ஒரு கேங் கத்திய வச்சு ரொம்ப மோசமா ஒருத்தனை கட் பண்றாங்க. அங்க ஒருத்தன் எரும மாடு மாதிரி வந்து உங்களை கொல்ல போறேன்ட்டு சொல்றான். கேட் ஸ்கூல் பசங்களை நீ பாத்துக்கோ, இந்த எரும மாடை நான் பாத்துக்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. புரூஸ் எல்லாரையும் அடிச்சு போடுறான். கேட் அவனை போட்டு புரட்டி எடுக்கிறான். ஜெர்மியா இருக்க இடத்த கேக்குறான், அவனும் சொல்றான். ரெண்டு பேரும் அந்த பிளேஸ் போறாங்க. அங்க ஸ்கூல் பசங்க போறாங்க, அவங்க பின்னாடியே இவாளும் போறான். அங்க யாரெல்லாம் ஜெர்மியா பாக்கணுமோ, ஆனா ஒரு கண்டிஷன், உயிருக்கு பயப்படக்கூடாதுன்ட்டு சொல்றான். நாலு பேர் எழும்புறாங்க. அவங்கள மூஞ்சில பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒருத்தி கூட்டிட்டு போறான். மீதி எல்லாரையும் போக சொல்றான். கேட் நான் அவனை பார்க்கணும் கூட்டிட்டு போன்ட்டு சொல்றான். இவாளும் சரின்ட்டு சொல்லிட்டு ஒருத்த காதல ஓதுறான். போற வழியில நிறைய ஸ்கூல் பசங்க செத்து கிடக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்றான். ஒரு கன்ல ஒரு புல்லட் மட்டும் போட்டுட்டு எல்லாரும் கையிலும் கொடுத்து ஷூட் பண்ண சொல்றான். அதுல ஒரு மூணு நாலு விக்கெட் விழுது. இவ கன் எடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாம். கன் எடுத்து 3 times அவள அவளே ஷூட் பண்றா, புல்லட் படல. லாஸ்டா கேட் மேல கன்னை வைக்க அவ அவளை அடிச்சு போடுறா. ரெண்டு பேரும் வசமா சண்டை போடுறாங்க. லாஸ்டாவ ஒரு கேட் வழியா எஸ்கேப் ஆயிருதா. ஒரு பில்டிங்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் பார்ப்பரா பென்குயின் கார்டன் ஹார்விலாம் இருக்கிறாங்க. பார்ப்பரா பென்குயினை கொல்ல பாக்குறா. அவ்வளவு பேர் கஷ்டத்தை பார்த்துட்டு இப்ப வேணான்ட்டு விட்டுட்டு போயிருவா. கார்டன் பென்குயினை பிடிச்சி நீ தானே இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அடிக்க போவான். அவன் இத நான் பண்ணல, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹார்வி கார்டன்ட்ட உன் ஜிசிபிடி பேஜ்ன்ட்டு கொடுக்கறான். கார்டன் ஜிசிபிடி ஸ்டேஷன்ல 311 பேர் இறந்துருக்காங்க, 49 பேர் ரொம்ப காயமா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்கிறேன், இனி இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி வைக்கிறான். பென்குயின் ஸ்டேஷனுக்கு வந்து ஜிசிபிடி எல்லாருக்குமே கன் சப்ளை பண்றான். நம்ம ரெண்டு டீம் இருந்தாதான் இதை பண்ண முடியும், இப்படி பண்ணவன கண்டிப்பா பிடிப்போன்னு சொல்ல கார்டன் எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்குன்ட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போவான். அங்க நீ ஏன் இங்க வந்துரு, இல்ல எல்லாரும் என்ன ஆவீங்கன்னு தெரியாதுன்ட்டு பென்குயின் சொல்ல அந்த பில்டிங்ல இருந்து ஷூட் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சுடுறாங்க. அவன் வாய்ஸ கேட்டு இது ஜாசஸ்னு கார்டன் மேல போவான். கன்ஷாட் பயங்கரமா நடக்கு. கார்டன் மேல போய் அவனை ஹேண்ட்காப் பண்றான். கார்டன் ஹார்வி அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப பென்குயின் டீமை கூட்டிட்டு வந்து அவனை கடத்திட்டு போவான். பென்குயின் பிளேஸுக்கு கொண்டு போய் தலைய துண்ட வெட்ட பார்க்க கார்டன் வந்து அவனை மறுபடியும் தூக்கிட்டு போயிருவான். எட்டுக்கு ஞாபகம் மருதி, அதனால அவன் அப்பப்ப நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அப்ப கஜினி சூர்யா மாதிரி கையில இன்மேட் நம்பர் 1215 எழுதி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பில்டிங் பக்கத்து பில்டிங்கு போவான். அப்போ ஒரு லேடி பார்த்துட்டு கண்டுக்காம போவா. இந்த கிழவிய பார்த்துருக்கேன், இவளுக்கு கண்ணு தெரியும், ஏன் நடிக்கிறா அவளை போய் பார்க்கறான். அந்த லேடிட்ட போய் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் என்னன்ட்டு கேட்கறா. அவ நீ அந்த ரூஃப் டாப்ல இருந்து ஒரு ராக்கெட் எடுத்து அந்த பில்டிங்கை ஷூட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலேயே அடிக்கிறா. அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. எட்டு தான் அந்த பில்டிங்கை ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுது. அந்த கிழவிய கடைசியை தள்ளி விட்டு கொன்றுவான். புரூஸை கேட் லாக் பண்ணிட்டு போயிடுவான். அந்த பிளேஸுக்கு ரெண்டு பேர் வராங்க ஜெர்மியா ஆளுங்க. அவங்கள அடிச்சு போடுறான் புரூஸ். லாஸ்டா ஆல்ஃபர்ட் அங்க வந்து புரூஸை காப்பாத்திடுவான். இந்த ரேடியோ டிரான்ஸ்பாண்டர் இருக்கனால தான் உன்னை காப்பாத்த முடிஞ்சுட்டு சொல்ல கேட் ஜெர்மியாவுக்குள்ள தனியா போயிருக்கா, கூட நம்ம போவோம்ட்டு சொல்றான். அங்க போய் இருட்டுல 3 பேரை அடிச்சு போடுறாங்க. ஜெர்மியா அங்க அவங்க ஆளை கொல்றான். இத கேட் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அப்ப அந்த ஜோக்கர் வேஷம் போட்ட லேடி வந்து ஒன்ன கொல்ல புரூஸ் கேட் வந்திருக்காங்க பாத்து இருன்ட்டு சொல்றான். அவன் இவ கழுத்தை பிடிச்சி என்ன கொல்ல யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்றான். கேட் அங்க ஜோக்கர் லேடி மாதிரி ட்ரெஸ் வேஷம்லாம் போட்டுட்டு ஜெர்மியாவை குத்து குத்துன்னு குத்துறா. அப்ப புரூஸ் ஆல்ஃபர்ட் அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கேட்டை கூட்டிட்டு போயிருந்தாங்க. பார்ப்பரா வந்து ஆர்பிஜி கேங் தான் காரணம், இங்க நடக்கிற பாதி கிரைம்ன்ட்டு சொல்றான். கார்டன் அவளை கிஸ் பண்றான். ஆர்பிஜி பிடிக்க ஒரு கிழவனை பார்க்க போறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண டைம்ல ஒரு கேங் வந்து ஜிசிபிடியை தடுக்க பாக்குறாங்க. கடைசியா ஒருத்தர் அந்த கேங்கை அடிச்சு போடுறான். கார்டன் எட்டோரா நீயான்ட்டு சொல்றான். ரெண்டு பேரும் பழைய நண்பர்கள் போல. அவனும் கடைசியா பார்த்தா அவன் ஆர்மிக்காரன். பழைய கதையெல்லாம் பேசுறாங்க ரெண்டு பேரும். கடைசியா எட்டு தான் இதை பண்ணான்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எட் அவன் பழைய ஆடியோ ரெக்கார்ட் எல்லாம் போட்டு போட்டு பாக்குறான். அப்ப கார்டன் எட்டோரா வந்து
உன்னை அரெஸ்ட் பண்றோம், 100 மக்களை அநியாயமா கொண்டுட்டேன்ட்டு பேட் வேர்ட்ல திட்டுறான். அவன் நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ட்டு நினைக்கியா, நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஒரு புக் பக்கத்துல உள்ள பட்டனை பிரஸ் பண்றான். அது ஒரு பாம் மாதிரி, ஒரு பிளஷர் பிளேட் ஐஇடி. இது ஒரு ஸ்டெப் ரூம் தரையில இருந்து மூவ் ஆனாலும் உன் மூளையெல்லாம் தெரிச்சிருன்னு சொல்லிட்டு போயிருவான். கார்டன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தரையை மிதிக்காம ஒரு வழியா அவன் அந்த புக் இருக்க பிளேஸுக்கு போயிருவான். போய் அந்த பட்டனை கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணிடுவான். ஒரு ஸ்ட்ரீட்ல நம்ம மக்கள் கொண்ட எட்ட சும்மா விடக்கூடாதுன்ட்டு கொல்ல விரட்டுறாங்க. அப்போ ஒருத்தி எட்ட அடிச்சு போட்டு ஒரு சேர்ல கட்டி வச்சு ஒரு கார் பேட்டரியில இருந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறான். அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்ட்டு கேட்க என் டாக் ஜோஜுவா கொண்டுட்டான்ட்டு சொல்ற. அவன் சிரிக்கிறான், 100 மக்கள் செத்துருக்காங்க, இது உன் கண்ணுக்கு தெரியல, இந்த நாய்க்காவா இப்படி எல்லாம் பண்றான்ட்டு கேக்குற, அது என் உயிரிடா வெண்ணன்ட்டு சொல்லிட்டு ஷாக் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு பழைய ஞாபகத்துல பென்குயின் மட்டும் வந்துட்டு போறான். லாஸ்டா ஃபியூல் லைன் கட் ஆகி அவன் மேல ஃபயர் ஆகிருது. எட் அந்த கேப்ல எஸ்கேப் ஆகிறான். எஸ்கேப் ஆன எட் பென்குயின் வீட்டுக்கு போய் எனக்கு நீ மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்க, என்ன என்ன பண்ணான்ட்டு கேக்குறான். நீ தான் 100 மேல பக்கல என்னை வச்சு கொல்ல வச்சியான்ட்டு கேக்குறான். பென்குயின் இல்லைன்ட்டு சொல்றான். அவன் கோவப்பட்டு கொல்ல போக பென்குயின் உன் லைஃபை நான் தான் காப்பாத்தினேன்ட்டு சொல்றான். அது எப்படின்ட்டு சொல்லுன்ட்டு கேட்க நானும் ஹூகோ ஸ்ட்ரேஞ்சும் இதுக்கு காரணம்னு சொல்ல அவன் எஸ்கேப் ஆகிறான். அவன் ஹூஜோ ஸ்ட்ரேஞ்ச மொட்டையை பார்க்க வந்திருப்பான். கன் பாயிண்ட்ல மிரட்டி என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு கோவப்பட்டு கேட்கறான். அவன் ஒரு கதை சொல்றான், அதை ஃபர்ஸ்ட் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு மாதிரி ஒன்ன வச்சு ஸ்ப்ரே பண்ணி மயக்கிறான். அவன் மண்டையை கட் பண்ணி மூளையை வச்சு ஏதோ பண்ண பாக்குறான். அப்ப கார்டன் அங்க வாரான். எட்டை எழுப்ப சொல்ல அவனும் ஸ்ப்ரே பண்ணி எழுப்புறான். என்ன இந்த மொட்டை தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொல்ல அந்த ஆர்மிக்காரன் தான் ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். பாடுபாவி பையன். கார்டனை லாக் பண்றான். கார்டன் கண்ணை கீழே வைக்க மாதிரி வச்சுட்டு அவனை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகிறான். எட்ட கண்ட்ரோல் பண்ணி ஜிம் கார்டனை தேடி கொல்லுன்னு சொல்றான். ஜெர்மியா சாகாம தான் இருப்பான் போல, திடீர்னு அண்டாட்டக்கர் மாதிரி முழிச்சு வாரான். அவன் ஆளு சடைக்கு ரொம்ப ஹாப்பில கோம்பச்சி மாதிரி சிரிக்கிறா. கார்டனை ஃபாலோ பண்ணி எட்டு ஓடி வரான். கார்டனும் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். லாஸ்ட் எப்படியோ எட்டு அவனை பிடிக்கிறான். எட்டு கார்டனை அடிக்க லாஸ்ட் கார்டன் எலக்ட்ரிக்கல் ஷாக் வச்சு மயக்கிறான். அவன் எழும்புறான். அப்புறம் கார்டன் சிப்பை வச்சு ஏதோ பெருசா பண்றான். உன்னை வச்சு ஒன்னு பண்ணணும், ஆர்மிக்காரன் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு இழுத்துட்டு போறான். அங்க எட்டு உன்னை கொல்ல போறேன் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொல்லி கார்டன் அடிக்க மாதிரி போய் அந்த மண்டையனை ஒரே போடு போடுறான். பார்ப்பரா எட்டு கார்டன் 3 பேரும் சேர்ந்து அந்த கேங்கை ஷூட் பண்றாங்க. எட்டு மண்டையில இவங்க ஒரு சிப்பு பொருத்திருக்காங்க. அந்த ஆர்மி டீம்கார எல்லா ஜிசிபிடியும் அரெஸ்ட் பண்றான். அப்புறம் கார்டனுக்கு கால் பண்ணி லீ ஏன்ட்ட தான் இருக்கா, நீயா வந்தா எல்லாரையும் விட்டுருவேன், இல்ல நடக்கதே வேறான்ட்டு சொல்றான். கார்டன் புரூஸ் ஒரு பிளான் சொல்லி எட்ட ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அவன் லீயை பிடிச்சு வச்சு பிளாக்மெயில் பண்றான். அந்த சிப்பை கூடுன்ட்டு சொல்றான். சரின்ட்டு சொல்லிட்டு கார்டன் அதை உடைக்கிறான். உடைச்சிட்டு ஒத்தைக்கு ஒத்தைக்கு வந்து பாருலன்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. லாஸ்டா கார்டன் அவனை தள்ளி விட்டு அநியாயமா மக்களை கொன்னதுக்காகன்ட்டு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஒரு கம்பியில குத்திடுவான். லூசிஸ் ஃபாஸ் ப்ரூஸுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் செட் பண்ண சொல்றான். அதுபடி ப்ரூஸும் பண்றான். எட்டு ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேஸ் ஆன் பண்ணி விடுறான். எல்லாரும் மயங்குறாங்க. லீயும் கார்டனும் பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். அவன் 3 நான் எப்படி இருந்தேன்ட்டு கதை விட்டுட்டு ஒரு கத்தி எடுக்கிறான். அப்புறம் கண்ணு ஒரு மாதிரி மாறுது, அவனை கொல்ல பாக்குறா. அவன் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மயக்கிறான். அந்த எட்டோர ஆர்மிக்காரனை ஒருத்தி வந்து நிக்மாக்கு பண்ண மாதிரி உனக்கு ஒரு சிப் செட் பண்றேன் செல்லான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை மாட்டுறான். அவனுக்கு ஏதோ பண்ணுது. அவன் ரிமோட்டை ஆன் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்றான். ஆல்பர்ட்டை அடிச்சு போட்டுட்டு ஜெர்மியா தூக்கிட்டு போறான். ஒரு இடத்துல ஒரு 4-5 பேரை ஃபயர் ராக்கெட்ல ஆசிட வச்சு விடுறான். அது வெடிச்சு அது சுவாசிச்சு செத்து போறாங்க. நெக்ஸ்ட் டே கார்டனும் ஹாரியும் போய் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பரா டாக்டர் லீட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன்ட்டு சொல்றான். அப்ப கார்டன் அங்க வர டாக்டர் லீ உன் ஆளு பிரெக்னண்டா இருக்கா, போய் தனியா பேசுன்ட்டு சொல்லிட்டு போயிருதான். பார்ப்பரா அவன்கிட்ட கோவப்பட்டு போறான். ப்ரூஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போறான். அப்போ பேப்பர்லயும் வால் போஸ்டரையும் தாமஸ் வேன் மார்த்தா வேன் இறந்ததை ஒட்டியிருக்காங்க. பின்னாடி பாக்குறான் அவங்க அப்பா அம்மா அவங்க நடந்து போறாங்க. இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அந்த டேனலுக்கு போயிடுவான். அப்படியே அவங்க அம்மா நெக்லஸ்ல ஒரு முத்து மட்டும் இருக்கும். அவன் இவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகுறான். அப்ப ஜெர்மியா அங்க வாரான். உடனே புரூஸ் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்ட்டு கேட்க கேட் குத்துனதுக்கெல்லாம் நான் செத்துருவானான்ட்டு சொல்லிட்டு ஒரு பாமை காட்டுறான். புரூஸை ஆல்ஃபர்ட் கூட்டிட்டு டேனலுக்குள்ள ஓட அது வெடிச்சிரும். புரூஸ் வீடே செதறுது. ரெண்டு பேரும் ஒரு வழியா எஸ்கேப் ஆகுறாங்க. கார்டனும் லீயும் ஏசி கெமிக்கல் ஃபேக்டரிக்கு உள்ள போய் ஒருத்தனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. அங்க ஜெர்விஸ்டெக் இருக்கான். அவன் ஆளை வச்சு ரெண்டு பேரையும் அடிக்கிறான். ஜெர்மியாவும் புரூஸ் அடிக்க போக அவன் கார்டனையும் டாக்டர்லையும் அவங்க அப்பா அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு கொல்ல பார்ப்பான். ரெண்டு பேரும் ஜெர்விஸ் ஹிப்னாட்டிஸ் பண்ணனால அமைதியா இருக்காங்க. அப்போ அவன் புரூஸை அறுத்து போட்டுட்டு பாம ஆன் பண்ணி விட்டுட்டு ஓடுறான்.
கார்டன் அந்த ராக்கெட் பாம் வண்டி எடுத்து ஓட்டுறான். லாஸ்ட்டை வெடிக்க போகிற டைமில் வண்டி ஒரு ஆற்றுக்குள்ளே விட்டு குதிச்சிருவான். ஜெர்மியாவை தேடி ப்ரூஸ் ஏசி கெமிக்கலுக்கு போயிடுவான். அங்கே ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கடைசியாக ப்ரூஸ் ஜெர்மியாவை கெமிக்கல் டேங்கில் தள்ளி விட்டுருவான். ப்ரூஸும் ஆல்பர்ட்டும் க்ளோன் மாதிரி ஃபேஸ் ஸ்கின் செட் பண்ணுறதை கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மாவை க்ளோன் ஃபேஸ் மாஸ்க் விட்டு தான் ஏமாத்திருக்கான்னு கண்டுபிடிச்சி ஸ்டேஷனில் சொல்கிறான். கார்டனும் போலீஸ் டீமும் ஒரு பிளேஸ்க்கு தேடி போகிறாங்க. அங்கே ஒருத்தி ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒரு போலீஸ்காரனை கொண்டுவா. கடைசியாக ஒரு லேடி க்ளோன் வேஷம் போட்டு கார்டன் அடிக்க அவன் கண்டுபிடிச்சி அவளை விசாரிக்கிறான். அவள் சேட் ஸ்டோரிலாம் சொல்லி அவனை தசை திருப்பி ஹேண்ட்காப்பில் இருந்து ரிலீஸ் பண்ணுறா. ஐவி ப்ரூஸ் வீட்டுக்கு வந்து ப்ரூஸை லாக் பண்ணிவிட்டு ப்ரூஸை ஹிப்னாட்டிசம் பண்ணுறான். அவன் ஆளை வச்சு கேட்டை அடிக்க வைக்கிறா. அவனை ஏசி ஃபேக்ட்ரிக்கு போக வச்சு லூயிஸை ஹிப்னாட்டிசம் ஸ்ப்ரேயை வச்சு ப்ரூஸை வச்சு லூயிஸை ஹிப்னாட்டிசம் பண்ணி ஃபேக்ட்ரி மொத்தமாக வெடிக்க வைக்க சொல்கிறா. அங்கே கேட் வந்து அவனை பழைய நினைவுக்கு திரும்ப வைக்க அவனை அடிக்கிறான். அவனுக்கு பழைய நினைவு வருது. லாஸ்ட்டாக ப்ரூஸ் அதை ஸ்டாப் பண்ணுறான். ப்ரொஃபஸர் மொட்டை எட்டோராக்கு உயிர் கொடுத்து வைக்கிறான். ரேஷ் மகா அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான். அவன் பாடியில் என்னமோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆர்மி கேப்டன் வந்து கார்டன்கிட்ட ஒரு சில விஷயம் பேசுகிறாரு. அப்போ புகை வேண்டி கொண்டு போடுறாங்க. யாருன்ட்டு பார்த்தா எட்டோரா ரொம்ப பயங்கரமாக வாரான். அப்போ எல்லாரையும் ஷூட் பண்ணி கார்டனையும் ப்ரூஸையும் சுட்டு தூக்கிட்டு போகிறான். ஜிசிபிடியில் ஹார்வி வந்து எல்லாருமே போருக்கு போவோம் ரெடியான்ட்டு கூப்பிட்டு போவான். ரெண்டு பேரும் கட்டி போடுறாங்க. அப்போ ரேஷ் மகா வந்து எட்டோராவை வச்சு கார்டன் அடிக்க சொல்லிட்டு ப்ரூஸை என் நேம் சொல்லு இல்லை உன்னை கொன்றுவேன்ட்டு சொல்கிறான். அவன் நிஷா ரேஷ் ராகுன்ட்டு கரெக்டாக சொல்கிறான். அவன் நீயும் பார்ப்பறாவும் எங்கள் அப்பாவை கொன்னுட்டீங்க உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறேன் பாருன்ட்டு சொல்கிறான். ஃபஸ்ட்டு பார்ப்பரா கதையை முடிக்கிறேன்ட்டு சொல்லிட்டு எட்டோராவை அனுப்புகிறான். கார்டன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளை ஒன்றுமே பண்ணாதன்ட்டு சொல்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் மொட்டை ஒரு மயக்க ஊசி குத்துறான். பார்ப்பராவை வேறு பிளேஸுக்கு மாற்ற டாக்டர்லேயே கூப்பிட்டு போவா. அப்போ எட்டோரா ஆளுங்க வாராங்க. பார்ப்பரா பெயின் ரொம்ப ஆகிட்டு பார்ப்பரா கோவத்தில் எல்லாரையும் சுடுறா. பார்ப்பரா பெயின் தாங்க முடியாதனால அதே பிளேஸில் டாக்டர்லேயும் பிரசவம் பார்க்குறான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க எட்டோரா அங்கே வந்துடுவான். அப்போ கேட் காரில் அவனை அடித்து போட்டுட்டு காரை கொடுத்து அனுப்புறான். ஆல்ஃபர்ட்டு கேட்டும் அவனை அடிக்க அவன் ஆல்ஃபர்ட் மூஞ்சிலேயே குத்து பேத்து எடுக்கிறான். ப்ரூஸ் கேண்டீனில் விளக்கேறியும் அதை வச்சு கயிறு அறுத்து அங்கே இருக்கவங்கள அடிச்சு போட்டுட்டு கார்டனை கூட்டிட்டு போயிடுவான். லாஸ்டா பார்ப்பரா பார்ல எல்லாரையும் நிஷா ரேஷ் எல்லாரையும் கொன்று அங்கே டாக்டர்லையும் அடிச்சு போட்டுட்டு பார்ப்பராவை தூக்கிட்டு போயிடுவான். வெளியில சோப்பர் ஜெட்டுன்ட்டு எல்லாமே வந்து கோத்தம் சிட்டியில பாம்பு போட்டு போறாங்க. கோத்தம் சிட்டியே தீக்காடா இருக்கு. நெக்ஸ்ட் டே கார்டன் ஃபோர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்றான். ஆல்ஃபர்ட் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரூஸும் கேட்டும் ஆல்ஃபர்ட்டை பார்த்துக்கிறாங்க. நிஷா ரேஷ் பார்ப்பராவை கட்டி போட்டுட்டு அவள் குழந்தைய தூக்கிட்டு வெயிட் அண்ட் சி பேபின்ட்டு சொல்கிறான். வெளியில் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாரும் ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஃபைட் ரொம்ப நேரமாக வேற லெவலில் போகுது. ஒரு கிரானைட்டை தூக்கி போட அது பென்குயின் கண்ணிலே பட்டு தெருக்கி ஃபைட் ரொம்ப நேரமாக போகுது. கார்டன் உள்ளே வந்து பார்ப்பராவை தூக்கிட்டு போகிறான். அப்போ நிஷா வந்து கண்ணை கீழே போடுன்ட்டு சொல்ல அவனும் போடுறான். ப்ரூஸ் பக்கத்து பில்டிங்கில் பாம்பு செட் பண்ணி விட்டுட்டு ஓடுறான். அது வெடிச்சு பில்டிங்கே நொறுங்குது. இனிமே நிறைய பேர் இறந்து போறாங்க. கார்டனும் பார்ப்பராவும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நிஷாவை அவங்க அப்பா கொண்ட கத்திலேயே குத்துறான். எட்டாரா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வாரான். ப்ரூஸும் கேட்டு ஃபைட் பண்றாங்க. லாஸ்டா ப்ரூஸ் அவன் மேல ஒரு டிவைஸை வைக்க எல்லா பேட்டும் அவன் மேல வருது. லாஸ்டா எல்லாருமே டீமா சேர்ந்து அவங்கள சரண்டர் பண்றாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி. கேப்டன் ஜேம்ஸ் கார்டனை கோத்தம் சிட்டியோட கமிஷனர் ஆக்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ப்ரூஸ் ஃபிளைட்ல ஏறி வேற நாட்டுக்கு போறான். என்ன யாரும் தேடாதீங்கன்ட்டு எழுதி வச்சுட்டு போயிருந்தான். இதை கேட் பார்த்துட்டு ஓடி வந்து ஃபீல் பண்ணுறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கார்டன் அவன் மக கூட சேர்ந்து ஜாலியாக வெளியே போகிறான். ஜெயிலில் ஜெர்மையாக ஒருத்தி தூக்கிட்டு போகிறான். ப்ரூஸ் மறுபடியும் பேட்மேனாகவே மாறி ஒரு 4-5 பேரை அடிச்சு போட்டு போயிடுவான். ஜெர்மையாக வேன் என்டர்பிரைஸில் பாக்ஸை செட் பண்ணி விட்டுருவான். இதை கார்டன் கண்டுபிடிச்சி லீயை வச்சு ஒயரை கட் பண்ண வைக்கிறான். ஜெர்மையாக பார்ப்பரா கிளப்புக்கு வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு கொல்ல போகிற டைமில் பார்ப்பரா பொண்ணு வந்து காப்பாற்ற பார்க்குறான். அவன் குழந்தைய ஜெர்மையாக தூக்கிட்டு ஓடிடுவான். கார்டன் வந்து என்னாச்சுன்ட்டு கேட்க பார்ப்பரா நம்ம குழந்தைய அவன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் எங்கே கடைசியை செத்தானோ அங்கே வர சொல்லியிருக்கான்ட்டு சொல்லுவான். கார்டன் ஏசி கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போகிறான். அங்கே அவன் கார்டன் குழந்தைய கட்டி போட்டுட்டு கெமிக்கல் டேங்கில் போட ஒரு வழி அந்த கயிறை கார்டன் பிடிச்சிருவான். ஜெர்மியா கார்டனை ஒரு குத்து குத்துவான். பேட்மேன் அங்கே வந்து ஜெர்மியாக அடித்து போட்டுட்டு கொன்னுருவான். கார்டன் அவன் குழந்தைய காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவான். கேட் பில்டிங் மேலே இருந்து தனியாக பேசுவான். அப்போ பேட்மேனாக மாறின ப்ரூஸ் வேன் வந்து சாரி கேட் கோத்தம் சிட்டிக்கு நான் தேவைப்படுது, ஆனால் என்ன நினைச்சாலும் நீ என்னை பார்க்க முடியாதுன்ட்டு சொல்ல அவள் ஃபீல் பண்ணி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு அழுகிறா. அவன் கண்டுக்கிடாமல் ஓடிடுவான். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பில்டிங்கில் இருந்து பேட்மேன் தாவுவான். கார்டனும் ஆல்ஃபர்டும் எல்லாருமே பேட்மேனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே இது ப்ரூஸாக தான் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க.
இதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. சாரி மக்களே, ரொம்ப பெரிய சீசன்னால சீசன் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப நாள் ஆகிட்டு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆகிட்டு. இனி இந்த மாதிரி வராது, உங்களுக்கு கண்டினியூவா தினமும் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன மூவி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.